ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் டியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான விளாக் தான். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து விருந்துக்கு வந்து எங்களை கூப்பிட்ருக்காங்க. ஸோ வளையல் போட்டு நான்வெஜ் செஞ்சு போடுறது தான் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் வந்து குளிச்சு கிளம்பி ரெடியாக போகிறேன். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணி ரெடி ஆகிடலாம். இந்த சீசன் நம்ம எல்லாத்துக்குமே வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நிறையா ஃப்ளேக்கியாக இருக்கும், சிலருக்கு வந்து ஒயிட் ஒயிட் டாட்ஸாக இருக்கும், டேண்ட்ரஃப்னாலும் நிறைய இச்சினஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து டேமேஜ் ஆகி டல் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் ஹேரும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹேர் மாதிரி ஷைனிங்காக இருக்காது. ஸோ அதுக்காக தான் பீப்ளண்டோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து உங்கள் ஹேரை வந்து 100% நல்ல உங்களுக்கு சிங்கிள் வாஷ்லேயே வந்து டேண்ட்ரஃப் வந்து போக வச்சிரும். அதே மாதிரி ஷைனை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். யூஸ்வலாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஷாம்பு எடுத்துகிட்டு நல்லா ஸ்கேல்பில் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாம்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹேர் கலர்லாம் வந்து எதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை. கலர் ப்ரொடெக்டிங் ஃபார்முலாவும் இதில் இருக்குது. ஆஃப்டர் வாஷும் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். நல்லா ஹேரை வந்து நொரிஷ் பண்ணி கொடுக்கும். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா IZPTO அண்ட் டீ ட்ரீ. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டேண்ட்ரஃப் காசிங் ஏஜென்ட்லேருந்து நமக்கு அந்த பேக்டீரியாவிலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய ஷைன் டானிக் வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு ஷைன் அண்ட் எலாஸ்டிசிட்டி கொடுக்கும் ஹேருக்கு. டார்க் கலர் ட்ரெஸ்ஸு, பிளாக் ட்ரெஸ், நேவி ப்ளூ ட்ரெஸ்லாம் போடும்போது நமக்கு வந்து ஃப்ளேக்ஸாக வந்து டேண்ட்ரஃப்லாம் ஷர்ட்டில் விழுகும் அப்படிலாம் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. ஒன் வாஷ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதில் டீ ட்ரீயும் இருக்கிறதுனால நமக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கனால இச்சினஸ், ஃப்ளேக்ஸ் அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ஹேர் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஈரம் இருக்கும்போது நம்ம வந்து பீப்ளண்டோட ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனர் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். பீப்ளண்ட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சலூன் லைக் ஹேர் வந்து ஜஸ்ட் 399 ருபீஸ்க்கே வந்து கிடைக்குது. வீட்டிலேயே வந்து நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 48 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லீஃப்லெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிஷனர் எப்போவுமே வந்து மிட் லென்த்லேருந்து டிப் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்ருங்க. ஒரு 5 to 10 minutes வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பீப்ளண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைலிங் ப்ராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கட்டிங் ஏஜ் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஹேர் கேருக்கானது. இப்போ ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா சில்கி அண்ட் ஷைனிங்காகவும் இருக்குது. அதே மாதிரி டேண்ட்ரஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாஷில் 100% டேண்ட்ரஃபும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த ட்ரைனஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஒவ்வொரு டைமும் பீப்ளண்ட் ப்ராடக்ட் அவங்க லிங்க் மூலமாக நம்ம ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து உமன் எம்பவர்மெண்ட் வந்து சாம்பா ஃபவுண்டேஷன் மூலமாக பண்ணுறாங்க, த்ரூ பீப்ளண்ட் ஷைன் அகாடமி. இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 10,000 உமனை வந்து அக்ராஸ் தி நேச்சரில் வந்து எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். 20% ஆஃபரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Abhi20 அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா அந்த மாதிரி அதர் ஆப்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் ஒரு 12:30 போல் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். அவங்க வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிப்பாளையமில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 15 minutes தான் வந்து அவங்க வீடு. ஸோ இப்போ வந்து அங்கே தான் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ப்ரெக்னென்சியில் வந்து நீங்கள் நிறையா வ்ளாக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு பலகாரம் கொடுக்குறது அந்த மாதிரி. ஸோ இவங்களும் வந்து அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றத விட நீங்களே அங்கே வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கிளம்பி அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். அவங்க வீட்லேயும் வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அதனால் அது வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்தாங்க. ஸோ எப்படா அவங்க வீடு வரும் அப்படின்ட்டு வந்தோம். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். வினோத், நிவி அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். போன வளாக்லேயே வந்து நீங்கள் அவங்களெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 2-3 வளாகில் வந்து நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. எல்லாம் மும்முரமாக வந்து கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு வந்தோடனே தான் வந்து விளாக் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவி ஓடிட்டாங்க. இவங்க தான் வந்து நிவியோட பாப்பா பிரதீக்ஷா.
ஸோ ஆதவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், எப்போ வந்தாலும் வந்து கொஞ்சிட்டே இருப்பாங்க. நானும் தூக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் வந்து வித்திக்ஷா வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு வந்து 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ 5th மந்த் வந்து ரன்னிங்கில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வினோத்தும் வந்துட்டாங்க. ஆதவ் பார்த்தோன்னே வந்து ஓடி போயிட்டாங்க. வினோத் மாமா வினோத் மாமான்ட்டு எப்போ பார்த்தாலுமே வந்து அவங்கக்கிட்ட ஓடிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் ஆதவுக்கு. அவங்களோட கசின்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க. அவங்க ரெடியாகி வர்றதுக்காக நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவங்க அம்மா. சில்லி சிக்கன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா குக்கிங்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சமைப்பாங்க. ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் வ்ளாக்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாமல் ஆன்ட்டி வந்து பார்த்துருவாங்க. ஸோ மட்டன் பிரியாணி வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வர்றதுக்குள்ளேயே எல்லா குக்கிங்குமே முடிச்சுட்டாங்க. சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து நம்ம விருந்துக்காக என்னென்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு ஒன்றை ஒன்றா பார்க்கலாம். ஸோ நிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி சிக்கனும் பிச்சு போட்ட கோழியும் பண்ணாங்க. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க மாமியாரே வந்து பண்ணிட்டாங்க. இது வந்து ஃப்ரான் தொக்கு. ஸோ ஃப்ரான் வந்து எனக்கு வீட்டில் செய்கிற ஃப்ரான் வந்து பிடிக்கும். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் யாருமே ஃப்ரான் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரான் பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக வந்து ஃப்ரான் தொக்கு செஞ்சுருந்தாங்க. தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை புளி ரசம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைக்கறி பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிச்சு போட்ட கோழி வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து நிவி பண்ணது. இவ்வளோ ஐட்டம்ஸுமே வந்து 1:00 சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டுக்கு வந்து ஜிலேபி வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து சில்லி சிக்கனில் வந்து உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்லாம் வந்து ரொம்ப டெம்ட் ஆகும். எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் சாப்பிட வந்து பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி சாக்லேட் ஐட்டம், கேக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸுமே வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. நான் வ்ளாகில் வந்து என்னோடய பேபி ஷோர் வ்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வ்ளாக் வந்து பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து பொட்டு வச்சு வளையல் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. பூஜை ரூமுக்கு முன்னாடியே வந்து உட்கார வச்சு வளையல் போட்டு சந்தன குங்குமம்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸு எல்லாருமே வந்து மேலே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ கீழே வந்துட்டாங்க. வளையல் போட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லான்ட்ருக்கோம். அதை வந்து அவங்களும் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சுருவேன் அப்படின்னு சொன்னோடனே சைடில் இறங்கி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிவி அவங்க மாமியார் வந்து சந்தன குங்குமம் வந்து வச்சு விட்டுட்டு வளையலும் வந்து போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு ஆக்கி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இங்கேயே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கூடையும் ஒன்றா சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இங்கேயே வந்துட்டோம். அவங்க
பொட்டு வச்சு வளையல்லாம் போட்டு விட்டது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து வந்து நிவியும் வந்து பொட்டு வச்சு வளையல் போட்டு விட்டாங்க. இவங்க வந்து வினோத் அவங்க அப்பா, அவங்களும் வந்து எனக்கு சந்தன குங்குமம்லாம் வந்து வச்சு விட்டாங்க. வச்சு வளையெல்லாம் வந்து போட்டு முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு கசின்ஸும் வந்து வந்திருந்தாங்க. ஆதவ வந்து பார்த்திங்கன்னா குங்கும பொட்டு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஆதவியும் கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து குரூப் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஸ்வீட்லாம் வந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ லன்ச் சாப்பிட போகிறோம். வந்து கீழே வந்து லைனாக அப்படியே உட்காந்துட்டோம். லன்ச் வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ வெரைட்டிஸுமே வந்து கடை கடை கடைன்னு அவ்வளோ நீட்டாக டேஸ்டியாக வந்து பண்ணிட்டாங்க. ஹோம்மேட் மட்டன் பிரியாணி வந்து ஸ்பெஷல். அது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரம், அதுக்கப்புறம் வந்து மட்டன் பீசஸ் வந்து வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தலைக்கறி, சில்லி சிக்கன், பிச்சு போட்ட கோழி, தயிர் பச்சடி, அப்புறம் ஃப்ரான் தொக்கு, பச்சை புளி ரசம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் காம்போ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நான்வெஜ் விருந்து சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சண்டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெமரபிளாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து எனக்கு விருந்து போட்டாங்க. கண்டிப்பாக அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.